ரொம்ப வறட்சியான ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ரெண்டே பேர் தான், ரொம்ப ஏழ்மை நிலைமை, அவங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோடு, நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, சாப்பிட கூட வழி இல்லை, இந்த கிராமத்தில் நல்ல விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க பொண்ணு அனிதா, அனிதா அங்கேருந்து வேகமாக வந்துட்டுருக்கா. ஏன்னா அவள் சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அவங்க அம்மா கிட்ட வேகமாக ஓடி வந்து அழுதுகிட்டே வரா, பசியின் கொடுமையினால் அழுதுகிட்டே வந்து, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறா. அவங்க அம்மா பாவம், ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை, அம்மா நம்ம வீட்டில் தான் ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. சொன்னதும் அனிதா அங்கேருந்து ரொம்ப வருத்தத்தோட அழுகையோடு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவளால் தாங்க முடியாத பசி, அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு அழுகிறாங்க, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப அனிதா ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டே இருக்கா. போகிற வழியெல்லாம் பார்த்தா நிறைய பிள்ளைங்க மிட்டாய் சாப்பிட்றதும், அம்மா அப்பாவோட ஜாலியாக விளையாடுறதும், அதை பார்க்கும்போது அனிதாவுக்கு இன்னமும் அழுங்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது. போகிற வழியெல்லாம் அப்படி தான், ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடுறாங்க, அவங்க குடும்பத்தோடு ஜாலியாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அனிதா ரொம்ப வருத்தத்தோடு நடந்து போய்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. போகிற வழியில் அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதை பார்த்துட்டு அனிதா வேகமாக வந்து அந்த குப்பை தொட்டிலையாவது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறா. பார்த்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறா. அவள் என்ன நினைக்கிறான்னா, நிறைய பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்களே, நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை, அவங்களாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க, நமக்கு சாப்பிட கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அக்கா வந்தாங்க, வந்து ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அனிதா தன்னோட எல்லா சூழ்நிலையும் சொன்னாங்க. சொன்னதும் அந்த கடையில் உள்ள சாப்பாடை அனிதாவுக்கு வாங்கி கொடுத்து அவளை திருப்தியாக வீட்டுக்கு அனுப்புனாங்க. அவங்க அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்து நீ போய் வீட்டில் சாப்பிட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அனிதா அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா. அன்றைக்கி நைட்டு அனிதா ரொம்ப நிம்மதியாக தூங்கினான். அனிதா எதிர்பார்த்தது பசி மட்டும் இல்லை, பாசமும் கூட. அனிதாவுக்கு அந்த பாசத்தையும் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அனிதா வீட்டுக்கு போயிட்டா.